வணக்கம் எம்பி சேனல் நேயர்களாகிய அனைவரையும் இந்த காணொளி மூலமா உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோ ரொம்பவே சூப்பராகவும் என்ஜாயபிளாகவும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் போக போது, எப்படி சொல்றேன்னா, வேர்ல்டுல இருக்கிற டாப் 10 ரயில்வேவை பத்தி தான் நம்ம இப்போ காணொலியில டிஸ்கஸ் பண்ண போறோம். டாப் 10 ரயில்வேன்னு சொன்னோடனே நம்ம இந்தியன் ரயில்வே எந்த பிளேஸ்ல இருக்குன்னு நம்ம கொஸ்டின் ஃபர்ஸ்டே ரைஸ் ஆகும். அப்படி பார்க்கும்போது நம்ம இந்தியன் ரயில்வே 4வது பிளேஸ்ல இருக்குது. அப்ப இந்தியன் ரயில்வேல இன்னும் எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அதர் ரயில்வேஸை வச்சு டிஸ்கஸ் பண்ணாதானே நம்ம இன்னும் எவ்வளோ டெவலப் ஆகணும், இல்லை இன்னும் எவ்வளோ டெவலப் ஆயிருக்கோன்னு நம்ம கெஸ் பண்ண முடியும். அதுக்காக நம்ம இப்போ 6 பாயிண்ட்டை வேர்ல்டு ரயில்வேவோட நம்ம இந்தியன் ரயில்வேவை கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். அது என்னென்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 10 ரயில்வேன்னு சொன்னோம் இல்லையா, அந்த கண்ட்ரியில் டோட்டலாக எத்தனை கிலோமீட்டர் ட்ராக் இருக்கு, அந்த ட்ராக்ல எலக்ட்ரிஃபிகேஷன் ட்ராக் எவ்வளவு கிலோமீட்டர் டபுள் ட்ராக் போட்டிருக்காங்க, எவ்வளோ ஹை ஸ்பீடு ட்ராக் வச்சிருக்காங்க, எத்தனை ஹை ஸ்பீடு ட்ரெயின் போகுது, எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல அந்த ஹை ஸ்பீட் ட்ரெயின் டிராவல் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த நாட்டுல எப்போ ட்ரெயின் ஆனது தொடங்கப்பட்டது, இப்போ அங்க எப்படி அந்த ரயில்வே ரன் ஆகிட்டு இருக்குது, அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் எவ்வளவு உதவியா இருக்குது, அந்தந்த நாட்டுல உள்ள ரயில்வே ஸ்டேஷன் எத்தனை இருக்கு. சோ 6 பாயிண்ட் இந்த மாதிரி நம்ம தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். இந்த 6 பாயிண்டையும் நம்ம வேர்ல்டு ரயில்வேவோட கம்பேர் பண்ணும்போது இந்த 10வது இடத்தை பிடிச்சிருக்கிறது எந்த நாடுன்னு பார்க்கறதுக்கு முன்னால எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே சேர்த்து பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை டங்குன்னு ஒரு அமுக்கமிக்கீங்க. அப்பதான் தொடர்ச்சியா நாங்க போடுற காணொளி உங்களுக்கு வந்து சேரும். இப்போ இந்த டாப் 10 ரயில்வேல 10வது இடத்தை பிடிச்சிருக்கிறது பிரான்ஸ் ரயில்வே. இந்த பிரான்ஸ்ல 1827 வருடம் 23 கிலோமீட்டருக்கு ரயில் பயணமானது ஆரம்பிக்கப்பட்டு இந்த 295 வருஷத்துல கிட்டத்தட்ட 29,901 கிலோமீட்டருக்கு பிரான்ஸ் ஃபுல்லா சிலந்தி வலை போல ட்ராக் விரிக்கப்பட்டிருக்கு. அதுல 16,545 கிலோமீட்டருக்கு டபுள் ட்ராக்கும் 15,140 கிலோமீட்டருக்கு எலக்ட்ரிபிகேஷனும் 1,876 கிலோமீட்டருக்கு ஹை ஸ்பீடு ட்ராக் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிஜிவி அப்படின்னு அழைக்கக்கூடிய வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் இந்த பிரான்ஸ் நாட்டில தான் ஓடிட்டு இருக்கு. அதுவும் எத்தனை கிலோமீட்டர் வேகம்னு பாத்தீங்கன்னா 320 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்துல சும்மா காத்த கிழிச்சுக்கிட்டு அந்த ரயிலானது போய்கிட்டு இருக்குது. இந்த பிரான்ஸ் நாட்டில் ரயில்வேவை நிர்வகிக்கிறது SNCF அப்படிங்கிற ஒரு பிரைவேட் கம்பெனி. இந்த நாட்டில் 3054 ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறதுனால இங்க பேசஞ்சர் போக்குவரத்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ 14.5 பில்லியன் யூரோவுக்கு பேசஞ்சர் போக்குவரத்து இருக்கு. அதுல மட்டும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்றதுல கிட்டத்தட்ட 35 பில்லியன் யூரோவுக்கு குட்ஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணி பிரான்ஸோட மொத்த ஜிடிபியில பெரிய பங்கு வகிக்கிறாங்க இந்த பிரான்ஸ் ரயில்வேவான SNCF. நம்மளுடைய ரேட்டிங் படி 9வது இடத்தை பிடிக்க வருது சவுத் ஆப்பிரிக்கன் ரயில்வே. இந்த ரயில்வே 1859 வருடம் 3.2 கிலோமீட்டருக்கு ஆரம்பிச்சது. இப்போதைக்கு 36,000 கிலோமீட்டருக்கு சிலந்தி வலை போல சவுத் ஆப்பிரிக்கா ஃபுல்லா அப்படியே பரவி இருக்குதுங்க. அதுல 28,800 கிலோமீட்டர் எலக்ட்ரிபிகேஷன் கிட்டத்தட்ட ஒரு 50% இருந்து 60% அவங்க பண்ணிட்டாங்க. அதனால அங்க ஃப்ரிட்ல இருந்து பேசஞ்சர் ட்ரெயின் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்குது. இந்த நாட்டுடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா, அங்க உள்ள லக்ஸரியஸ் ட்ரெயின் அப்படின்னு அழைக்கக்கூடிய ப்ளூ ட்ரெயின். அதுதான் இது கிட்டத்தட்ட 3 முறை வேர்ல்டு லக்ஸரியஸ் ட்ரெயின் என்ற அவார்டை வாங்கியிருக்கு. இந்த நாட்டில் அதிகபட்ச ஸ்பீடை 80-100 கிலோமீட்டர் வேகம் அப்படிங்கிறதுனால இங்கே ரொம்ப ஸ்பீடாலாம் வண்டி ஓடலை. இந்த நாட்டுடைய ஹை ஸ்பீட் ட்ரெயின் அப்படின்னு பார்க்கும்போது கோ ட்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடியது இது 100 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்குது. சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்லும் போதே அங்கே உள்ள காடுகளும் அங்கே உள்ள அட்வென்ச்சர்ஸ் தான். ஸோ அதனால அங்கே அதிக வேகத்தில் ஓட்டுறது கிடையாது ட்ரெயினை. ஆனால் இவங்களுடைய குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் வந்து வேர்ல்டு லெவல்ல பயங்கரமா இருக்குதுங்க. சவுத் ஆப்பிரிக்காவோட ஜிடிபியில மிக முக்கிய பங்கு வகிக்குது. எவ்வளவுன்னு பார்த்துக்கிட்டா 38 பில்லியனுக்கு அந்த சவுத் ஆப்பிரிக்கன் மணின்னு சொல்லுவாங்களே ரேண்ட், அவ்வளோ ஏர்னிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த மாட்டில அங்க ரயில்வேவை ரன் பண்றது கவர்மெண்ட் தான். ஸோ அதனால பயங்கர வளர்ச்சியே அங்க அடைஞ்சிருக்காங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட். இந்த நாட்டுல மொத்தமே 585 ஸ்டேஷன் தான் இருக்கு. என்னடா அவ்வளவு பெரிய நாட்டுல கொஞ்சோண்டு தான் ஸ்டேஷன் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அங்க டூரிசம்க்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இங்க இந்த 585 ஸ்டேஷன்லயே அந்த டூரிசம் எல்லாரையும் இவங்க கவர்ந்துடுறாங்க. சரி, அடுத்த இடமான 8வது இடத்தை பிடிச்சிருக்கிறது அர்ஜென்டினா ரயில்வே. இந்த நாட்டில் 1948 வருஷம் 941 கிலோமீட்டருக்கு ஆரம்பிக்கப்பட்ட ரயில்வே இன்றைய காலகட்டத்தில் 36,660 கிலோமீட்டருக்கு அர்ஜென்டினா மட்டும் இல்லாம அண்டை நாடுகளான இருக்கிற பிரேசில் போன்ற நாடுகளுக்கும் தன்னுடைய சேவையை வழங்கி வந்துட்டு இருக்காங்க. இங்க 29 9,572 kilometers electrification line ஆகும். இந்த நாட்டினுடைய fastest train அப்படின்னு பார்த்தா கோப்ரா ட்ரெயின். இது 310 km/h வேகத்துல காத்த கிழிச்சுக்கிட்டு 710 km தன்னுடைய சேவையை இந்த கோப்ரா ட்ரெயின் வழங்கிட்டு இருக்கு. இந்த நாட்டுல பிரைவேட் பார்ட்டிசிபேஷனோட ஆரம்பிக்கப்பட்ட ரயில்வே தற்போது அந்த பிரைவேட் கம்பெனிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இடையே நடந்த சில குளறுபடியினால இப்போ கவர்மெண்டே இந்த ரயில்வேவை ரன் பண்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் அர்ஜென்டினா ரயில்வேவானது 17.3 பில்லியன் அர்ஜென்டினா பியாஸுக்கு சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டு. அதுவும் அந்த நாட்டுடைய ஜிடிபில பெரிய பங்கு வகிக்குது இந்த அர்ஜென்டினா ரயில்வே. நம்மளுடைய கவுண்ட் டவுன்ல அடுத்த இடமான 7வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஆஸ்திரேலியன் ரயில்வே. இந்த ஊர்ல 1854 4 km ஆரம்பிச்ச ரயில்வேவானது தற்போதைய நிலைமையில 38,445 km ஆஸ்திரேலியா ஃபுல்லா இந்த ட்ராக் விரிக்கப்பட்டிருக்கு. அதுல 2,715 km எலக்ட்ரிபிகேஷன் லைனும் 800 km ஹை ஸ்பீடு ட்ராக்கும் வச்சிருக்காங்க. இந்த நாட்டுடைய ஹையஸ்ட் ஸ்பீடஸ்ட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லும் போது XPT அதுதாங்க செம்ம ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின். அதுவும் எத்தனை கிலோமீட்டர் வேகம்னா 160 km/h வேகத்துல ஆஸ்திரேலியாவை அலங்கரிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த நாட்டோட இன்னொரு சிறப்பான அம்சத்தையும் நம்ம சொல்லி ஆகணுங்க. இந்த நாட்டில் மட்டும்தான் இந்த டில்டிங் ட்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய குயின்ஸ்லாண்ட் ட்ரெயின் இங்கதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அது 210 km வேகத்துல ஆஸ்திரேலியாவை சுத்தி வந்துகிட்டு இருக்கு. இந்த நாட்டுல என்னதான் பெருசா பேசஞ்சர் ட்ரெயினுக்கு இவங்க ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின்லாம் விட்டிருந்தாலும் இந்த நாட்டில் அதிகமா குட்ஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட், அதுவும் நிலக்கரியானது ரொம்பவே அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த நாடு விவசாய நாடுங்கிறதுனால காய்கறிகள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல பெரிய பங்கு வகிக்கிறது இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் தாங்க. அதனால 888.4 மில்லியன் AUD ரயில்வே சம்பாரிச்சு கொடுக்குது. அதுவும் இந்த ஆஸ்திரேலியாவோட ஜிடிபியில பெரிய பங்கு வகிக்குதுங்க இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட். இந்த நாட்டை பொறுத்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் தான் ரயில்வேவை எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சில அக்ரிகல்ச்சர் கம்பெனிஸ் ஒரு சில ட்ரெயினை பிரைவேட்டாகவும் ஓட்டுறாங்க. ஸோ அதனால ஆஸ்திரேலியாவில் பிரைவேட் பார்ட்டிசிபேஷனோட அங்கே ரயில்வே ரொம்ப செழுமையா நடத்தப்பட்டு வருது. சரி, நம்ம கவுண்ட் டவுன்ல அடுத்த இடத்தை பிடிச்சிருக்கிறது ஜெர்மனி ரயில்வே. இந்த நாட்டில் 1839 120 km ஆரம்பிக்கப்பட்ட ரயில்வேவானது தற்போதைய நிலைமையில 43,468 km ஜெர்மனி மட்டும் இல்லாம அண்டை நாடுகளாக இருக்கிற அத்தனை நாட்டுகளுக்கும் இந்த ஜெர்மனி ரயில்வே சேவையை வழங்கிட்டு இருக்குது. அதுல 20,497 km எலக்ட்ரிபிகேஷனும் 18,201 km டபுள் ட்ராக்கே விரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1,285 km ஹை ஸ்பீடு ட்ராக் வச்சிருக்காங்க. இந்த நாட்டோட ஹையஸ்ட் ஸ்பீடஸ்ட் ட்ரெயின் அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் 320 km வேகத்துல சும்மா சீறி பாஞ்சி ஜெர்மனியவே அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கு இந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். இந்த நாட்டை பொறுத்த அளவுக்கு ஜெர்மனி கவர்மெண்ட் ரயில்வேவை நடத்துறதுனால ரொம்பவே லாபத்துல இந்த ரயில்வே நடந்துகிட்டு வந்துட்டு இருக்கு. லாபம்னு சொன்னோமே எவ்வளவுன்னு கேப்பீங்க இல்லையா, அது €47 பில்லியன் அளவுக்கு இந்த ரயில்வே ஜெர்மனிக்கு சம்பாரிச்சு கொடுக்குது. இது மொத்த ஜிடிபியில 15% earn பண்ணி கொடுக்குதுங்க. அதனால தான் இந்த நாட்டோட முதுகெலும்புன்னு ரயில்வேவை சொல்றாங்க. சரி, நம்ம கவுண்டவுன்ல அடுத்த இடமான 5வது இடத்தை எந்த நாடு பிடிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா கனடா ரயில்வே. இந்த நாட்டுல 1836 26 km ஆரம்பிக்கப்பட்ட ரயில்வேவானது தற்போதைய நிலைமையில 49,422 km கனடா மட்டும் இல்லாம பக்கத்து நாடான USA அலாஸ்கா வரை இந்த ரயில்வே தன்னுடைய சேவையை வழங்கிட்டு இருக்குது. இந்த நாட்டில் 129 km மட்டும்தான் எலக்ட்ரிபிகேஷன், மற்றபடி ஃபுல்லா டீசல் ட்ராக் மட்டும்தான். இந்த நாட்டுடைய ஹை ஸ்பீடு ட்ரெயின் அப்படின்னு சொல்லும் பொழுது டர்போ ட்ரெயின் 125 km வேகத்துல இந்த நாட்டை அலங்கரிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்குது. இந்த நாட்டை பொறுத்த அளவுக்கு பிரைவேட் பார்ட்டிசிபேஷனோட தான் ரயில்வே நடத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 பிரைவேட் கம்பெனி இங்கே ரயில்வேவை ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால பேசஞ்சர் சேவை என்னவோ ரொம்ப கம்மி தான், ஆனால் குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ரொம்பவே பயங்கரமா நடந்துகிட்டு இருக்குது. கனடாவோட வளர்ச்சியில இந்த ரயில்வே பெரிய பங்கு வகிக்குது. கிட்டத்தட்ட $10,316 அளவுக்கு இந்த ரயில்வே கனடாவுக்கு சம்பாதிச்சு கொடுக்குது. நம்முடைய கவுண்ட் டவுன்ல அடுத்த இடத்தை பிடிச்சிருக்குது நம்ம ரயில்வேவான இந்திய ரயில்வே தாங்க. 1853 34 km ஆரம்பிக்கப்பட்ட இந்த ரயில் பயணமானது தற்போது 67,956 km அளவுக்கு இந்தியா முழுக்க சிலந்தி வலை போல ரயில் ட்ராக் ஆனது விரிக்கப்பட்டிருக்கு. அதுல 25,034 கிலோமீட்டர் டபுள் ட்ராக்குங்க. அதோட 37,237 கிலோமீட்டருக்கு எலக்ட்ரிபிகேஷனே பண்ணிட்டாங்க நம்ம ரயில்வே. நம்ம ஊரை பொறுத்த அளவுக்கு இதுவரையும் ஹை ஸ்பீட் ட்ராக்னு எதுவும் போடப்படல. ஆனால் நம்மளுடைய வந்தே பாரத் ட்ரெயின் அப்படின்னு அழைக்கிற ட்ரெயின் 18 160 கிலோமீட்டர் வேகத்துல சீறி பாஞ்சு இந்தியாவை சுத்தி வந்துகிட்டு இருக்குது. அந்த ட்ரெயின் மட்டும் இல்ல, கத்திமான் எக்ஸ்பிரஸும் அதோட சேர்த்து 160 கிலோமீட்டர் வேகத்துல நம்ம ஊர்ல ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம இந்தியன் ரயில்வே பொறுத்தளவுக்கு ஸ்டேஷனுடைய எண்ணிக்கை பயங்கரமா அதிகங்க. எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 7,325 ரயில்வே ஸ்டேஷன் இந்தியா முழுக்க இருக்குது. அதனால பேசஞ்சர் சேவை ரொம்பவே அருமை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் நம்ம இந்தியன் ரயில்வேவை விரும்பாதவங்களே இருக்க முடியாதுங்க. நம்ம ரயில்வேவை பொறுத்தளவுக்கு ஃப்ரிட்ல நிறைய கான்சன்ட்ரேஷன் இப்போதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ டிஎஃப்சின்னு அழைக்கக்கூடிய டெடிகேட்டட் ஃப்ரிட் கோரிடோர் அப்படின்னு சொல்லக்கூடிய தனியா வேகனுக்கான ட்ராக் அமைக்கும் பணி துரிதமா நடந்துகிட்டு இருக்கு. வரக்கூடிய நாட்கள்ல அது முடிஞ்சிடும். அது முடிஞ்சிருச்சுனாலே நம்மளுடைய ஜிடிபியில ரயில்வேவோட பங்களிப்பு ரொம்பவே அதிகமா இருக்குங்க. அப்போ இப்போ இல்லையான்னு கேக்குறீங்களா? இப்போ நம்ம ரயில்வே 1.41 ட்ரில்லியன் இந்தியன் ருபீஸ்க்கு சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்குது. அடுத்த இடமான 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறது எந்த ரயில்வேன்னு பார்த்தா ரஷ்யன் ரயில்வே. போதைய நிலைமையில 86,000 கிலோமீட்டருக்கு சுமார் சிலந்தி வலை போல ரஷ்யா முழுக்க இந்த ரயில் ட்ராக் விரிக்கப்பட்டு ரயில்வே பயங்கர லாபத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ரயில்வேவை நடத்திக்கிட்டு இருக்கிறது ரஷ்யன் கவர்மெண்ட்ன்றதுனால ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி குட்ஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டா இருக்கட்டும் பேசஞ்சர் சேவையா இருக்கட்டும் ரஷ்யன் கவர்மெண்ட் ரொம்பவே அருமையா நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நாட்டுல 50,000 கிலோமீட்டருக்கு மேல எலக்ட்ரிபிகேஷன் பண்ணிட்டதுனால ஃப்ரிட் டிரான்ஸ்போர்ட்ல இவங்களுக்கு கவலையே படாம அழகா மூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நாட்டுல அதிகமா ஆயில் ரிஃபைனரி இருக்கிறதுனால ரயில்வே அசுர வளர்ச்சி கண்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 7.46 பில்லியன் USD அளவுக்கு இந்த ரயில்வே சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கு ரஷ்யாவுக்கு. இந்த நாட்டினுடைய ஹையஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் அப்படின்னு அழைக்கக்கூடிய சாப்சன் அண்ட் அலிக்ரோ 320 கிலோமீட்டர் வேகத்துல பேசஞ்சர் சேவை வழங்கிட்டு இருக்குது. இந்த நாட்டை பொறுத்த அளவுக்கு 913 ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறது ரொம்பவே சிறப்பான அம்சமா இருக்குது. அடுத்து நம்ம கவுண்டவுன்ல அலங்கரிக்க வராது சைனா ரயில்வேவை பத்தி தான். இந்த நாட்டை பொறுத்தளவுக்கு ரயில்வேவானது 1866வது வருடம் 14 கிலோமீட்டருக்கு ஆரம்பிக்கப்பட்ட ரயில் சேவை இன்றைய காலகட்டத்துல 1,12,000 கிலோமீட்டருக்கு சிலந்தி வலை போல சைனா முழுக்க ரயில் ட்ராக் விரிக்கப்பட்டு அதுல 55,811 கிலோமீட்டருக்கு எலக்ட்ரிபிகேஷனும் 40,000 கிலோமீட்டருக்கு மேல ஹை ஸ்பீடு ட்ராக் வச்சிருக்காங்க. வேற என்னங்க வேணும்? இந்த நாட்டுடைய ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஷாங்காய் மேஸ்வெலி ட்ரெயின் 431 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்துல சைனாவில சீறி பாஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க. இந்த நாட்டை பொறுத்த அளவுக்கு ரயில்வே மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல இந்த நாடு அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதுனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு இவங்க ட்ரெயினை தான் நம்பியிருக்காங்க. அதுவும் எவ்வளவு லாபம்னு கேட்டீங்கன்னா அப்படியே தலை சுத்தி போயிருவீங்க. 153.917 பில்லியன் USD டாலர் அளவுக்கு சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த சைனா ரயில்வே. இந்த நாட்டுடைய ரயில்வேவை முழுக்க முழுக்க கவர்மெண்ட் தான் நிர்வகிக்கிறதுனால ரொம்பவே அருமையா ஃப்ரிட் டிரான்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி பேசஞ்சர் சேவையாக இருந்தாலும் ரொம்ப அருமையாக வழங்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த நாட்டில் 5,470 ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க. வேர்ல்டு டாப் 10 ரயில்வேல முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது அமெரிக்கன் ரயில்வே. அமெரிக்கன் ரயில்வேன்னு சொன்னால் அதில் நிறைய நாடுகள் இருந்தாலும் இந்த யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரயில்வே தான் முதல் ரயில்வேவா பிடிச்சிருக்கு. இந்த நாட்டை பொறுத்தளவுக்கு 1827ஆம் வருடம் 4.8 கிலோமீட்டருக்கு ஆரம்பிக்கப்பட்ட ரயில் சேவையாக இன்னைக்கு கிட்டத்தட்ட 2,24,792 கிலோமீட்டருக்கு ரயில் ட்ராக் விரிக்கப்பட்டு இருக்குங்க. அதுல என்னவோ 900 கிலோமீட்டருக்கு தான் எலக்ட்ரிபிகேஷன் பண்ணியிருந்தாலும் ஆனால் ஹை ஸ்பீடு ட்ராக்னு சொல்லக்கூடிய ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் ஓடக்கூடிய ட்ராக் 27,000 கிலோமீட்டருக்கு இவங்க வச்சிருக்காங்க. இந்த நாட்டுடைய ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஆம்ட்ராக் அசீலா 240 கிலோமீட்டர் வேகத்துல சும்மா அமெரிக்காவில் சீறி பாஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க. இந்த நாட்டுடைய வளர்ச்சியில ரயில்வே மிக மிக முக்கிய பங்கு வகிக்குது. கிட்டத்தட்ட 21.9 பில்லியன் USD டாலருக்கு இந்த அமெரிக்கன் ரயில்வே தன்னுடைய நாட்டுக்கு சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கு. சரி நண்பர்களே, இதுவரையும் நம்ம வேர்ல்டுல இருக்கிற டாப் 10 ரயில்வேவை பத்தி நம்ம பார்த்தோம். இப்போ நீங்க ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க, நம்மளுடைய இந்தியன் ரயில்வேல என்னென்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், இன்னும் எவ்வளோ நம்ம அட்வான்ஸா இருக்கோம் அப்படிங்கிறத பத்திலாம் உங்களுக்கு நல்லாவே புரிய வச்சிருப்போம்னு நாங்க நினைக்கிறோம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த காணொலியை பத்தி ஏதேனும் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்டுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு அருமையான ரயில்வே செய்தியோட அடுத்த காணொளியில பார்க்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம், தமிழ் வாழ்க.